ओम नमः आसीनेभ्यो नमः सयानेभ्यो नमः ओम ओम नमः ओम नमः शतभ्यो नमः जाभ्यो नमः ओम ओम नमः ओम नमः चंद्रभ्यो नमः मंगलभ्यो नमः ओम नमः ओम नमः ओम नमः स्वेभ्यो नमः ओम अस्मिभ्यो नमः ओम नमः ओम नमः भगवनेभ्यो नमः विद्येभ्यो नमः ओम नमः ओम नमः गणाभ्यो नमः सर्वभ्यो नमः ओम नमः स्वामी।
அக்கா கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் போயிருங்க. அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வரிசையா போகும். அப்படியே இதுல அதாவது அம்மாவுக்கு உத்தரவு வந்து இன்னைக்கு ருத்ராபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உத்தரவு வந்து இவங்களுக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அந்த ருத்ராபிஷேகம்ங்கிறது மகா பிராயச்சித்தத்தை பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஏகாதச ருத்ரம்னு சொல்லி மகன்யாசம் பாராயணம் பண்ணிட்டு ஏகாதச ருத்ரம் சுவாமிக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கு. இது வந்து எல்லாரோட நலனுக்காகவும் எல்லா விலையும் தீர்ந்து லோக எத்தனமும் க்ஷேமமாக இருக்கணும், இந்த கொரோனா ஓமைக்ரான் வியாதியெல்லாம் நிவர்த்தியாகி மக்கள் இன்னும் க்ஷேமமாக இருக்கணும், வியாதிகள் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை. இதுதான் முக்கியமாக இன்னைக்கு இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அபிஷேகம் காலையிலேருந்து பண்ணிருக்கீங்க, என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருக்கு காலையில்? அதுக்கு இன்னைக்கு என்னென்ன காலையிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுக்யை சுவாமிகிட்ட உத்தரவு கேட்கறது, ரெண்டாவது வந்து மகா கணபதி பூஜை, மூணாவது மகா சங்கல்பம், சங்கல்பம் பண்ணி கிரகப்பிரீதி, கிரகப்பிரீதி பண்ணதுக்கப்புறம் புண்ணியாவாசனம், அம்பாள் இருக்கிற இடம்லாம் சுற்றி பண்ணிவிட்டு சுவாமி ஆவாகனம் உட்கார வச்சு அப்புறம் பூஜைகள் பண்ணி தூபதீப நைவேத்தியங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசஸ்தாபனம் எல்லாம் செஞ்சு மகன்யாச பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வரிசையாக ஒவ்வொரு ஜப ருத்ர ஜபத்துக்கும் வரிசையாக அங்கே அபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அர்ச்சனைகள் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணதுனால சுவாமியை கடஸ்தாபனம் பண்ணி அதை வந்து கடைசியில் கும்பாபிஷேகம் மாதிரி அதே கலசாபிஷேகம் பண்ணியிருக்கு. பண்ணி முடித்ததுக்கப்புறமே அர்ச்சனை சங்கல்பம் வாங்கி மறுபடியும் சங்கல்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சங்கல்பம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீப நைவேத்தியங்கள் பண்ணி மகாதீபாராதனை செஞ்சு இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த பிரசாதங்கள் கொடுத்துருக்கோம். சாயந்தரம் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையில் மட்டும்தான், பொதுவாக வந்து எல்லாமே காலையில் தான் வந்து திங்கட்கிழமை வந்து அம்பாள்கிட்ட வந்தால் இன்றைக்கி வந்து கார்த்திகை சோமவாரம், கடைசி சோமவாரம் முக்கியமாக, அதனால் இந்த ருத்ராபிஷேகம் அம்பாளுக்கு உத்தரவு வந்ததுனால இன்றைக்கி இங்கே வந்து செஞ்சுருக்கு. இன்றைக்கி சொல்லுங்கள், திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி மேலே புரிய சொல்கிறேன். ஆமாம், திங்கள் செவ்வாய் இன்றைக்கி அது நடக்குமா இல்லை? செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கரெக்டாக, செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தான் அம்மா தான் குறி சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து கைங்கரியம் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இப்போ மக்கள் வந்து உங்ககிட்ட அது வராங்க, குறி கேட்க வராங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிட்டு வரணுமா இல்லை நேரடியாக வந்து அம்மாட்ட தான் கேட்குறோம்? நேரடியாக வந்து அம்மா கிட்ட கேட்டு சொல்லியிருந்தான். எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்தால் போதும், நேரடியாகவே. என் பேர் பிரதார்த்திகரன். நகரில் ஈசிஆரில் வெட்டுவாங்கடின்ற இடத்துல பாண்டியன் நகரில் இந்த முதல் திருவிழா ஐஸ்வர்யா கோழி அம்மன் இருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷங்களாக இங்கே இருக்காங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 வருடமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு பூஜைகளும் செய்யும் போதும் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அது ஒரு ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு குறைகள் தீரும். இங்கே அதிகமானது நோயும் குழந்தை வரமும் அதிகமாக கொடுக்குறவங்க அந்த அம்மா. எதை கேட்டு வராங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பா. நான் கண்கூடாக பார்த்துக்கிறேன், என் மேலேயே வந்து தெய்வம் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம சொன்னது உண்மையான்றது எனக்கே ஒரு சமயத்தில் சந்தேகம் வரும். நம்ம தான் சொல்கிறோமா இல்லை இது ஒரு இதுவான், ஏன்னா நான் சாமி வரவங்களை பார்த்து கொஞ்சம் நம்ப மாட்டேன். இப்போ என் மேலேயே வந்து சொன்னாங்க. நான் சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இங்கே நடந்தவங்களே இங்கேயே இருக்காங்க. என்னென்ன நடக்கும், என்ன குழந்தை பிறக்கும், குழந்தை ஒருத்தங்களுக்கு வயிற்றில் இருந்தது அவங்களுக்கே தெரியாது. அந்த அம்மா தான் உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்குது பிறக்கும், நாங்கள் அதே மாதிரி பிறந்தவன் தான் இவன், இவன் இருந்தது அவங்க அம்மாக்கே தெரியாது. இவன் இருக்கிறான் பிறப்பான்னு சொன்னது அதே மாதிரி பிறந்தது. நிறைய அற்புதங்கள் நடக்குது.
இத்தனை வருஷங்களா எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தோம், எந்த விளம்பரமும் நாங்கள் பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்யணுமா, உத்தரவு வந்துருக்குதுமா, செய்யலாமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக செய்யலான்ட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பரை நான் சொன்னேன். இது ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. இதன் மூலமா அம்மாவுடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி. என் பேர் ஜெயலட்சுமி. என்னோடய பேர் கே ஜெயலட்சுமி. நான் தான் கடந்த 10 வருடமாக இங்கே எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பிரசாதமும் இவங்க தான் செஞ்சு தருவாங்க கோயிலுக்கு, எது கேட்டாலும். இது வந்து வெட்டுவாங்கன்னா பாண்டிய நகர், ஈசிஆர் ரோட்டில் பாண்டிய நகர், வெட்டுவாங்கன்னா பாண்டிய நகர் முதல் தெரு எங்களுக்கு. இது கோயில் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை, இடம் விட்டு இருக்கோம் நாங்கள். ஐஸ்வர்ய கோலவழி அம்மன், ஐஸ்வர்ய கோலவழி ஈஸ்வரி ஆயுர்தேவி அம்மன், ஈஸ்வர ஆயுர்தேவி அம்மன், இது அம்மா பேர். இப்போ அவங்க வைக்கிறது தான் எங்களுக்கு. நாங்கள் முதல்ல ஆதிசக்தின் கோலவழின்னு பேர் வச்சோம், அப்போ ஐஸ்வர்ய கோலவழி வைக்க சொன்னாங்க, இப்போ ஈஸ்வரர் சேர்த்துருக்காங்க, ஆயுர்தேவின்னு சேர்த்துருக்காங்க. ஆயுர்தேவினா எல்லாருக்குமே நோய் நொடி எல்லாமே போயிடும், அதனால் வந்து கேன்சர் குணமாகிருக்கு. என்ன நோயின்னு வராங்களோ எல்லாமே குணமாகுது, ஒரு நோய் நொடின்னு சொல்ல முடியாது, எல்லாமே குணமாகுது. அப்படியான அற்புதமான சக்தி அவ்வளவு. ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்பாள்கிட்ட கேட்டு சொல்கிறது, அவங்க என்ன உத்தரவோ அது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் மட்டும்தான். முதல் நாள் எல்லாமே கொடுத்தோம். டைமிங் காத்தால் வந்து 10 to 12 திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும், 10 to 12 சாயங்காலம் வந்து 5:30 to 8 வரைக்கும், வெள்ளிக்கிழமை மட்டும் 5:30 to 8 வரைக்கும் இருக்கும் டைமிங்.